நம்ம வீட்டுக்கு போய் கல்லுல தேய்ச்சி வேற லெவல் வச்சிருக்கங்களே. இதே நம்ம கல்லுல தேய்ச்சி தாங்க சாப்பிடணும். ஹூ வேற லெவல். அப்பா வேற லெவலுங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அச்சுக்க முடியாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேங்க இது. பாப்பா பாப்பா நண்பர்களே வேற லெவலா இருக்கு. அதை டேஸ்ட் அச்சுக்க முடியாது. வணங்க நண்பர்களே. எல்லாம் இது பணம் பண்ணிக்கிற பாத்தீங்களா? வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் பணம் பண்ணிக்கிற பாருங்க. லிங்க்ல கொடுக்குறேன் நண்பர்களே, நீங்களும் பாருங்க. இனி நம்ம இன்னும் இங்க வந்துக்கறோம்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பழம் அருகத்துக்கு வந்துக்கறோங்க. என்ன பழம்னு பாத்தீங்கன்னா இதோ பாருங்க நண்பர்களே, சப்பாத்தி களி பழங்க. இந்த பழம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் பறிச்சிர முடியாதுங்க. முள்ளெல்லாம் சுத்தி இருக்குது பாருங்க. கையில குத்தினா ஆபத்துங்க. அது ஒரு பழம் இருக்குது பாருங்க. இந்த பழம் எல்லாம் யாருக்கும் கிடைக்காதுங்க. ரொம்ப அதிகமானதுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க சின்ன வயசுல இத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நண்பா இது நடுவுல ஒரு முள் இருக்கும். அது நஞ்சு முள். அது அரிஞ்சு முள்ளை எடுத்துட பிறகு தான் சாப்பிடணும். நண்பர்களே ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. நம்ம வேற இடத்துல என்ன போய் தேடி பார்க்கலாம். வாங்க இதோ அறுத்துக்கலாம். இதோ பாருங்க சப்பாத்தி களி பழம். இதோ பாருங்க மேல முள் தான் இருக்கு நண்பர்களே. இதோ பாருங்க நான் இப்ப இத பொச்சி தான் அறுக்கறேன். பாருங்க இதுதாங்க சப்பாத்தி களி பழம். யாருக்கும் கிடைக்காதுங்க. இது இந்த வீட்டுக்கு எத்தனை போய் பயங்கர சேரம் பாருங்க. இத பாருங்க முள்ளுங்க. இத பாருங்க சின்ன சின்ன முள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கையில குத்திடுங்க. வாங்க நம்ம கையில போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இத பாருங்க எப்படி. இத நீங்க ஜூஸ் போட்டா குடிக்கலாம் இல்ல வெறுமையாவும் சாப்பிடலாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இத பாருங்க. வாங்க நம்ம வேற இடத்துல போய் எடுத்துக்கலாம். நண்பர்களே நம்ம फ्रेंड्स வந்து அன்சைட்ன்னுகறாங்க. நம்ம வந்து இன்சைட் ஏதாவது களி கட்டிட்டோம். சா 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 உடம்பு சா சா நண்பர்களே முள்ளெல்லாம் குத்துண்டா. நண்பர்களே இந்த மாதிரி சப்பாத்தி களி பழம் பாருங்க. பார்த்து பாருங்க முள்ளு வந்து கையில குத்திக்கும். பாருங்க எத்தனை முள்ளு பொறிச்சு குத்திக்குது. இப்ப வாங்க நம்ம அந்த சப்பாத்தி கல்ல இருந்து இது பாயத்துங்க. அங்க ரெண்டு இருக்குதுடா. போதுல பப்ளியா அண்டா. நண்பர்களே நீங்க சின்ன வயசுல சாப்பிட்டீங்களா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல எல்லாம் எங்க அம்மா சொல்லிடுறாங்க தேக்குமோ என்னமோ பாட்டு போடுறாங்க. அது என்ன நான் பாட்டேன் தெரியலடா. நம்ம ஒன்று சொல்லுவாங்க நம்மளுக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது.
பாட்டு பாட்டுனா கேட்பாங்களா நண்பர்களே? நண்பர்களே நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. இதுக்குள்ள நெஞ்சு முள்ளு ஒன்று இருக்குங்க, அது எடுத்து போட்டுதான் சாப்பிடணும். சாப்பிட்டதே இல்ல, வேற லெவல்ல இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்குது நண்பர்களே. ஹையர் டே போஷ் ரத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏய் உண்டாச்சு பரால்ரா, எந்த பாடுறா எப்படி நெஞ்சும் இல்லரா, வேற லெவலு அப்பா, வேற லெவலுங்க. இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அச்சுக்க முடியாதுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க இது. பாப்பா பாப்பா நண்பர்களே, வேற லெவலில் இருக்கிறதுக்கு இது டேஸ்ட் அச்சுக்க முடியாது. நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் இது உங்களுக்கு பச்சைத்தரம். சிட்டியில் இருக்கணும் கிடைக்கவே கிடைக்காதுங்க, கிராமத்தில் தாங்க ஈஸியாக கிடைக்கும். இந்த கொட்டையை துப்பிடுங்க நண்பர்களே. செம்ம டேஸ்டிங்க, இங்க பாருங்க. தாங்க சப்பாத்தி களி பழம். நண்பர்களே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதை எடுத்து போய் கொடுக்க போறோம். நிறைய பெரிய பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டோம்னா, ஏன்னா கேன்சருக்கு வந்து இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க, ரொம்ப அருமையாவும் இருக்கும் இந்த டேஸ்ட். இப்ப நம்ம எடுத்து போய் வீட்டுக்கு எடுத்து போய் குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் குத்திட்டு நம்மளும் ருசிக்கு பாருங்க. என் கை பாத்தீங்கன்னா பேய் கை மாதிரி இல்ல, உண்டாச்சு பரல்றா, என்ன பாடுறா நைட்ல விட்டா.